ராசிக்காரர்களே உங்களுடைய ராசிநாதனாக சனி பகவான் வருகிறார் உங்களுடைய ராசிதான் அவருக்கு வலுவான வீடாக அமைகிறது கும்பத்தில்தான் அதாவது உங்களுடைய ராசியில்தான் அவருடைய முழு குணத்தையும் வெளிப்படுத்துவார் கும்பத்திலே சனி பகவான் இருக்கும்போது சாத்வீகமாக இருக்கிறார் சமாதானத்தையும் உலகெங்கும் பரப்புகிறார் அதனால்தான் நீங்களும் எப்போதும் சமாதானத்தையும் குடும்ப வாழ்க்கையும் அதிகம் விரும்புவீர்கள் தன் கையே தனக்குதவி என்பதையும் நீங்கள் உணர்வீர்கள் கும்பத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கும் காலத்தில்தான் உலகெங்கும் செழிப்பு உண்டாகும் அப்படிப்பட்ட அற்புதமான ராசியிலே பிறந்திருக்கும் உங்களுக்கு சனி பகவான் எல்லா வகையிலும் உதவிகரமாக இருப்பார் அவருடைய முழு ஆசிர்வாதம் உங்களுக்கு எப்போதுமே கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாவது வீட்டுக்கு அதிபதியாகவும் சனி பகவான் வருகிறார் அதனால்தான் நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் எல்லோருக்கும் கொடுத்து உதவும் குணம் படைத்தவர்களாக எப்போதும் இருப்பீர்கள் இப்படிப்பட்ட பல குணாதிசயங்கள் கொண்ட உங்களுக்கு கடந்த இரண்டரை ஆண்டு காலமாக ஒன்பதாவது வீட்டிலே சனி அமர்ந்திருந்தார் ஒன்பதாவது வீட்டிலே சனி அமர்ந்திருந்ததனால்தான் சேமிப்புகளெல்லாம் கரைந்தது கடன் பிரச்சனைக்கு உள்ளானீர்கள் மனதிலே ஒரு விதமான கலக்கத்துடனும் நீங்கள் வாழ்ந்து வந்தீர்கள் இப்போது சனி பகவான் பத்தாவது வீட்டிற்குள்ளே நுழைகிறார் அதாவது பதினாறு பனிரெண்டு ஈராயிரத்தி பதினான்கு முதல் பதினேழு பனிரெண்டு ஈராயிரத்தி பதினேழு வரைக்கும் உள்ள காலகட்டத்திலே உங்களுடைய ராசிக்கு பத்தாவது வீட்டிலே அமர்ந்து உங்களுக்கு நல்லது செய்வார் இதுவரை ஒன்பதாவது வீட்டிலே அமர்ந்து தந்தையாருக்கு ஆரோக்கிய குறைவை கொடுத்தார் சிலர் தந்தையாரை இழக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டது அது மட்டுமல்லாமல் உங்களுடைய சேமிப்புகளை எல்லாம் கரைத்தார் செலவினங்கள் அடுத்தடுத்து கொடுத்து உங்களை பல வகையிலும் திணறடித்தார் திண்டாட வைத்தார் சிலருக்கு வருமானமே இல்லாமல் போனது வசதி வாய்ப்புகளெல்லாம் குறைந்தது இதுவரை கட்டி காப்பாற்றிய கௌரவத்தை எல்லாம் இழந்து விடுவோமோ என்ற ஒரு அச்சத்திலேயும் பலரும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள் இப்படி பலவிதமான அவல நிலைக்கெல்லாம் இந்த சனி பகவான் உங்களை கொண்டு சென்றார் இப்படி பலவிதமான இன்னல்களுக்கும் நெருக்கடிகளுக்கும் ஏமாற்றங்களுக்கும் உங்களை ஆளாக்கிய சனி பகவான் இப்போது பத்தாவது வீட்டிலே வந்து அமர்கிறார் கொஞ்சம் திக்பலம் உள்ள வீடு தான் இந்த பத்தாவது வீடு பத்தாவது வீட்டிலே அமர்வதனால் உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்லதெல்லாம் நடக்கும் உங்களுடைய சந்தேகங்களெல்லாம் தீரும் அதாவது மதில் மேல் புனையாக இருப்பீர்களே அந்த நிலை மாறும் இனிமேல் தைரியமாக தன்னிச்சையாக சில பெரிய முக்கிய முடிவுகளெல்லாம் எடுப்பீர்கள் எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றமான சூழ்நிலைகளையும் சனி பகவான் இனிமேல் உங்களுக்கு தருவார் வேலையில்லாதவர்களுக்கு வேலையை தருவார் நல்ல பதவியிலே பணியிலே அதிக சம்பளத்துடன் கூடிய வேலையிலே உங்களை அமர வைப்பார் குறிப்பாக சூன் மாதத்திலிருந்து அதாவது ஈராயிரத்தி பதினைந்து சூன் மாதத்திலிருந்தே உங்களுக்கு யோக பலன்கள் அதிகரிக்கத் தொடங்கும் அது முதலே உங்களுக்கு எல்லாம் அதிகமாகும் பழைய வாகனத்தை தந்துவிட்டு புது வாகனமும் சனி பகவான் உங்களை வாங்க வைப்பார் ஆடை அணிகலன்களெல்லாம் சேரும் வறண்டு போயிருந்த பணப்பையிலே ஓரளவு வருமானம் சேர ஆரம்பிக்கும் அது மட்டுமல்லாமல் பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வு கிடைக்கும் மாறுபட்ட அணுகுமுறை மூலமாக பழைய சிக்கல்களுக்கெல்லாம் நீங்கள் தீர்வு காண்பீர்கள் எல்லாம் நீங்கும் எதிர்பார்த்ததெல்லாம் நல்ல விதத்திலே முடிவடையும் சனி பகவான் பத்தாவது வீட்டிலே வந்து அமர்வதனால் புது தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பும் உருவாகும் ஆனால் கூட்டுத் தொழிலெல்லாம் வேண்டாம் அதேபோல பெரிய முதலீடுகளெல்லாம் செய்து தொழில் தொடங்காதீர்கள் ஓரளவு நடுத்தரமான முதலீடு செய்து தொழில் தொடங்குவது தான் நல்லது சனி பகவான் இரும்பு சக்கரங்களுக்கும் உணவு குடி வகைகளுக்கும் உரிய கிரகம் ஆவார் எனவே நீங்கள் டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்டது உணவு குடிவகை சம்பந்தப்பட்ட சில தொழில்களை வியாபாரத்தை எல்லாம் தொடங்கலாம் அதிலே உங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் உண்டாகும் சனி பகவான் உங்களுக்கு ராசிநாதனாக அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு இப்போது பத்தாவது வீட்டிலே வந்து அமர்வதனால் உங்களுடைய ஆளுமை திறமையெல்லாம் இனிமேல் அதிகரிக்கும் அது மட்டுமல்லாமல் பெரிய பதவிகளுக்கெல்லாம் நீங்கள் இனிமேல் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் அதிகார பதவியிலே சமூகத்திலே அந்தஸ்திலே இருப்பவர்களின் அறிமுகமெல்லாம் இனிமேல் கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய எளிமையை எல்லோரும் இனிமேல் விரும்பி பாராட்டுவார்கள் உங்களுடைய யதார்த்தமான பேச்சு அனுபவப்பூர்வமான அறிவுகள் வெளிப்படக்கூடிய பேச்சிலே அனைவரும் இனிமேல் மயங்குவார்கள் குடும்பத்திலேயும் மகிழ்ச்சி உண்டு கணவன் மனைவிக்குள்ளே நெருக்கம் உண்டு எதிர்ப்புகளும் நீங்கும் அக்கம்பக்கம் வீட்டாருடன் இருந்து வந்த சச்சரவுகளெல்லாம் விலகும் அது மட்டுமல்லாமல் கோவில் விழாக்களையெல்லாம் முன்னின்று நடத்துவீர்கள் குடும்ப விழாக்களையும் முன்னின்று நடத்துவீர்கள் எங்கு சென்றாலும் மதிப்பு மரியாதை கூடும் தந்தையாரின் உடல்நிலையிலிருந்து வந்த பாதிப்புகள் நீங்கும் தந்தையாருக்கு நீண்ட ஆயுள் உண்டாகும் சிலர் வீடு அதாவது காணி வேண்டி வீடு கட்டி புது வீட்டிலே குடிபகுவீர்கள் இனிவரும் மூன்று வருட காலத்திற்கு எல்லா வகையிலும் உங்கள் கை ஓங்கும் செழிப்பான சூழ்நிலையும் உருவாகும் நட்பு வட்டமும் விரிவடையும் நண்பர்களுடன் இருந்து வந்த கருத்து முதல்களும் விலகும் உறவினர்களுடன் இருந்து வந்த உதாசீன போக்கும் மாறும் உறவினர்கள் ஒரு சிலர் உங்களை கண்டும் காணாமல் இருந்தார்களே அந்த நிலை இனிமேல் மாறும் அதே உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றமான எல்லாம் உருவாகும் அரசாங்கத்தாலும் அனுகூலம் உண்டு சிலர் தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் பிள்ளைகள் எல்லா வகையிலும் ஆதரவாக நடந்து கொள்வார்கள் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்கும் மகளுக்கு நல்ல வரணமைந்து திருமணத்தை சிறப்பாக முடிப்பீர்கள் மகனுக்கும் எல்லா வகையிலும் ஏற்றமான எல்லாம் உருவாகும் அவருக்கும் நல்ல நிறுவனத்திலே வேலை கிடைத்து அமரக்கூடிய அமைப்பும் திருமணம் கூடி வரக்கூடிய அமைப்பும் உண்டாகும் இப்படி பலவிதங்களிலும் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய சனி பகவான் பத்திலே வந்து அமர்வதனால் நெருக்கமான ஒருவரின் இழப்பை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் அதனால் மன இருக்கங்களுக்கும் மன உளைச்சலுக்கும் நீங்கள் ஆளாகுவீர்கள் அவ்வப்போது சோகமான செய்திகளெல்லாம் உங்கள் காதுக்கு வந்து சேரும் பத்தாவது வீட்டிலே சனி பகவான் அமர்வதனால் ஊருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று ஊர் பொது காரியங்களிலெல்லாம் ஈடுபட்டு நீங்கள் நல்லது செய்து எல்லோரையும் உயர்த்துவீர்கள் வியாபாரத்திலே நீங்கள் சில மாற்றங்களை எல்லாம் கொண்டு வருவீர்கள் புதிதாக முதலீடு செய்வீர்கள் புது பங்குதாரர்களை சேர்ப்பீர்கள் புது வேலையாட்களையும் பணியிலே அமர்த்துவீர்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் நவீனப்படுத்துவீர்கள் கடையையும் சிலர் மாற்றுவீர்கள் நல்ல புகழ்பெற்ற தெருக்களிலே உங்களுடைய வியாபார கடையை தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் கூட்டு ஒப்பந்தங்களும் செய்து கொண்டு முன்னேறுவீர்கள் எல்லா வகையிலும் வியாபாரத்திலே லாபங்கள் அதிகரிக்கும் என்றாலும் கொஞ்சம் நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்து செயல்படுவது மிகவும் நல்லது உத்தியோகஸ்தானத்திலே சனி பகவான் வந்து அமர்வதனால் உத்தியோகத்தில் மட்டும் வேலை சுமை இருந்து கொண்டே இருக்கும் போட்டிகளும் அதிகமாக காணப்படும் நேர் மூத்த அதிகாரி உங்களுக்கு எதிராகவும் மேல் மூத்த அதிகாரி உங்களுக்கு ஆதரவாகவும் செயல்படுவார் இருந்தாலும் இரு அதிகாரிகளையும் நீங்கள் அனுசரித்து கொண்டு போவது நல்லது திடீர் இடமாற்றங்கள் விரும்பத்தகாத இடமாற்றங்கள் விரும்பத்தகாத வேலையில் விரும்பத்தகாத கிளையில் உங்களை கொண்டு போய் அமர வைப்பதற்கு முயற்சி செய்வார்கள் ஆனால் சூழ்ச்சிகளை முறியடித்து நீங்கள் முன்னேறுவீர்கள் பத்தாவது வீட்டிலே சனி பகவான் வந்து அமர்வதனால் உத்தியோகத்திலே நிதானமாக இருக்க வேண்டும் அடிக்கடி விடுப்பில் செல்ல வேண்டாம் மூத்த அதிகாரிகள் சொல்வதை நம்ப வேண்டாம் உங்களுடைய அறிவுக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதை நீங்கள் செய்து முடிப்பது நல்லது மாணவ மாணவிகளே இனிவரும் மூன்று வருடங்களிலே நீங்கள் நன்றாக படிப்பீர்கள் தேர்வு நன்றாக எழுதுவீர்கள் மதிப்பெண்ணும் உயரும் மதிப்பு மரியாதையும் கூடும் வகுப்பாசிரியரும் உங்களுக்கு எல்லா வகையிலும் உதவிகரமாக இருப்பார்கள் எதிர்பார்த்த கல்வி பிரிவிலே கல்வி நிறுவனத்திலே சென்றும் சேருவீர்கள் கன்னிப்பெண்களே பத்தாவது வீட்டிலே சனி பகவான் அமர்வதனால் உங்களுடைய ஆளுமை திறன் அதிகரிக்கும் சோம்பல் தன்மை நீங்கும் சுறுசுறு பாவியர்கள் நல்லவர்களின் நட்பெல்லாம் கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் கூடும் வேலையும் அமையும் திருமணமும் கூடிவரும் வரும் அது மட்டுமல்லாமல் பெரிய பொறுப்புகளுக்கும் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் உயர்கல்வியிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இப்படி பலவிதங்களிலும் உங்களுக்கு யோகமான பலன்கள் உண்டாகும் கலைஞர்களே இந்த சனி மாற்றம் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஒரு உயர்வையும் அதோடய பண வரவையும் செல்வாக்கையும் தருவதாக உங்களுக்கு அமையும் ஆக மொத்தம் இந்த சனி மாற்றம் உங்களுடைய அந்தஸ்தை ஒரு பக்கம் அதிகரிப்பதாகவும் தந்தையாருடன் இருந்து வந்த மனத்தாங்கள் நீங்கி தந்தையாருக்கு ஆயுளை தரக்கூடியதாகவும் வசதி வாய்ப்புகளை தரக்கூடியதாகவும் பெரிய பதவிகளை தரக்கூடியதாகவும் உங்களுக்கு அமையும் ஆனால் மற்றொரு பக்கம் பத்தாவது வீட்டிலே வந்து அமர்வதனால் உத்தியோகத்திலே வேலை சுமை அலைச்சலை தரக்கூடியதாகவும் நெருங்கிய நட்பு அல்லது உறவை இழக்கக்கூடிய அமைப்பை தரக்கூடியதாகவும் உங்களுக்கு அமையும் நீங்கள் மேலும் நற்பலன்கள் பெறுவதற்கு பரிகாரமாக திருவிடை மருதூரில் அருள்பளிக்கும் ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரரை வணங்கி வாருங்கள் வில்வார்ச்சனை செய்து நெய்தீபம் ஏற்றி வணங்குங்கள் சகல இன்பங்களும் கூடிவரும் அது மட்டுமல்லாமல் நெருங்கிய உறவினர்கள் ஏழ்மையாக இருந்தால் அவர்களுக்கு உதவுங்கள் அவர்களின் பிள்ளைகளின் உயர்கல்விக்கும் உதவுங்கள் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி கிட்டும்